Hello guys, welcome back to my channel. So in this video, Telegram size full screen status video eppadi nama Alight motion application use panni edit pannadhu. So adha inikana video la paakaporam. Indha video skip pannama fulla paarenga. Ippa nama Alight motion application open pannikalam. Open panninga appadina first layer show aagakudiya green color plus icon click pannikonga. Click pannadukaparam namakku ratio select pannadukana place open aagum. Idhila namakku normal full screen ratio select pannadukana option dhaan show aagum. So idhu nama select panna poradilla. Adukku badhila kadasila irukkudiya pencil icon click pannikonga. Ungalku இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதல ரெண்டு பாக்ஸ்க்கு சென்டர்ல இருக்கக்கூடிய லிங்க் ஐகானை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாக்ஸ்ல என்ன லெட்டர் இருக்கோ அதை எரேஸ் பண்ணிக்கிட்டு 1080 அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கோ அதையும் எரேஸ் பண்ணிக்கிட்டு 2400 ஸோ இதை வந்து நீங்க டைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ரேஷியோ வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ கீழே இருக்கக்கூடிய பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு செகண்ட்ல வர மீடியா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம ரெண்டு இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சமாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கிட்டு மேலே இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கார்னர் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கார்னர்லேருந்து நம்ம அடுத்த கார்னருக்கு மூவிங் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜோட லென்த்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ட்ராக் இந்த மாதிரி ஸ்மால் பண்ணிவிட்டு ஸோ அதோட சைஸையும் நான் ஒரு 20 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜுக்கு ஒரு மூவிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய மூவ் ஒன் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜோட ஸ்டார்டிங் பொசிஷனில் செட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைட் ஷோ ஆகக்கூடிய டைமண்ட் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த டைமண்ட் சிம்பிள் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் ட்ராக்கை கடைசியாக எண்டிங் பொசிஷனில் செட் பண்ணி அகைன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்டி பிளேஸில் இந்த மாதிரி லைட்டாக வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுங்கள். இந்த இமேஜோட கார்னர் கரெக்டாக இந்த மாதிரி எண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா அந்த ஒயிட் பிளேஸ் வந்து வந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறப்போ ஒரு மூவிங் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி செகண்ட் இமேஜை வந்து பாட்டமில் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பேக் வந்துட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மீடியாவில் இன்னொரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டேட்டஸோட பாட்டம் சைடில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இதோட சைஸையும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இமேஜை நம்ம லெஃப்ட் டு ரைட் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை ரைட் டு லெஃப்ட்டுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இமேஜை கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் பிளேஸ் வந்து வந்துடாத மாதிரி கார்னரை வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிக்கிட்டு நம்ம இதுக்கு மூவிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜோட லென்த்தை நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 20 seconds அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த இமேஜையும் அதே சைஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட அதே இமேஜ் லெவலுக்கு நீங்கள் லென்த் பண்ணிக்கோங்க. லென்த் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜோட கார்னரில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி தேர்ட் வரக்கூடிய ஸ்பிளிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சேம் சைஸ்க்கு வந்து ஸ்பிளிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இமேஜும் நம்ம ஸ்பிளிட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி மூவிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்காக மூவ் ஒன் டிரான்சாக்ஷன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷனில் ஒரு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜோட எண்டிங் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த எம்டி பிளேஸில் நம்ம அந்த இமேஜை நம்ம எப்படி ரைட் டு லெஃப்ட் செட் பண்ணுமோ ஸோ இதே மாதிரி இந்த இமேஜ்க்கு நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிக்கிட்டு எண்டிங்கில் அந்த ஒயிட் பிளேஸ் வந்து வராத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கும் நம்ம மூவிங் எஃபெக்ட் கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த ரெண்டு இமேஜுக்கும் சென்டரில் ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டிக்கர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய பிளெண்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்கிற லைட்டனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் நம்ம ஸ்டேட்டஸில் விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜோட லென்த்தை நம்ம பேக்ரவுண்டில் ஆட் பண்ண இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ட்ராக்கை இந்த மாதிரி கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப எண்டிங் பொசிஷன் உங்களால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னால தான் உங்களோட ஸ்டேட்டஸோட அவுட்புட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்லோவாக செய்ய முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஸ்லோவாக செஞ்சு பார்த்து பர்ஃபெக்டாக செய்யுங்க. நான் இந்த ஸ்டேட்டஸ் கரெக்டாக 20 seconds வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் ஸ்டேட்டஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண இந்த இமேஜ் கரெக்டாக இந்த ரெண்டு இமேஜ்க்கு சென்டர்
சென்டர்ல இருக்கக்கூடிய லைனை கவர் பண்ற மாதிரி இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக இந்த இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை மூவிங் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது மூலயமா இதை ஜஸ்ட் இந்த மாதிரி டச் பண்ணி உங்களால ஈஸியா மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கரெக்டா அந்த லைனை கவர் பண்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு லிரிக்ஸ் வீடியோ நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக அகைன் கீழே உள்ள பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி கீழே வரக்கூடிய பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய டார்க்கன் அப்படின்றத ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய மல்டிப்ளை அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒயிட் ஸ்கிரீன் ரிமூவ் ஆகிட்டு நம்மளோட டெக்ஸ்ட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்க முடியும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணி கிராஸை செட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் ஒன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரைட் சைடு உள்ள செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கான டூல் ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலயமா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நான் இதில் -9 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுவே ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபைனலாக எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ் வீடியோவை பேக்ரவுண்டில் ஆட் பண்ண இமேஜுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இதோட எண்டிங் பொசிஷனை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கிட்டு நம்ம எதோட அந்த ஃபைனலாக இமேஜை வந்து ஆட் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக மூவ் பண்ணிக்கிட்டு தேர்டு உள்ள ஸ்ப்ளிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ரைட் சைட் டாப்பில் உள்ள எக்ஸ்போர்ட் சிம்பிளை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் உள்ள வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணுறது மூலயமா வீடியோக்கான குவாலிட்டி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்ச நேரம் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் ரன் ஆகும். இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா சேவ் டு கேலரி அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை.